வணக்கம். என்னடா இது காருக்குள்ள உட்காந்து வீடு எடுத்துட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா? ரொம்ப நாளா ரூம்ல வச்சு எடுத்துட்டு இருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் காருக்குள்ள உட்காந்து எடுக்கிறோம். அண்ட் போன தடவை கார்ல உட்காந்து எடுத்ததுக்கு கழுவி ஊத்துறீங்க, பட் இந்த தடவை அப்பெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யூகே, இங்க வந்து கார்லாம் எல்லாரும் சேஃபா ஓட்டுவாங்க. நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. மித்தவங்களால நமக்கு பிரச்சனை வராது, நம்மளால மித்தவங்களுக்கும் பிரச்சனை வராது. ஸோ அப்படியே கேஷுவலாக நம்ம ஓட்டிட்டு ஜாலியாக பேசலாம். அண்ட் அப்படியே உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி இந்த ஊர்லாம் காட்டின மாதிரி இருக்கும். ஓகே, இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐஎஸ்ஆர்ஓ தான். ஐஎஸ்ஆர்ஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நம்மளோட சேர்மன் தான் கொடுத்துருந்தாரு, ஐஎஸ்ஆர்ஓ சேர்மனு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரீசெண்டாக சந்திரயான் ஃபோரை பற்றின ஒரு செய்தி அப்டேட் தான் அது. இந்த சந்திரயான் ஃபோர் அப்படின்றது இது வரைக்கும் இல்லாத மாதிரி, நம்ம ஒரு பொருளை வந்து மூன்லேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணில் வந்து நம்ம ஒரு பொருளை கொண்டு போய் வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதை திருப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வரல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மூணில் வந்து ஒரு பொருளை திருப்பி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அப்படி திருப்பி எடுத்துகிட்டு வரணும்னா, அதுக்கு தேவையான மாடிகளை நம்ம உருவாக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது பெரிய வேலை, அது வந்து சாதாரணமாக யாராலையும் பண்ணிட முடியாது, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமும் கூட. ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணணும், இந்த ஃபீட்டை வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி, அதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை பற்றின செய்தி வந்து அவர் கொடுத்துருந்தாரு. அண்ட் இதை நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா, 2028 பண்ண போகிறோம். இப்போ இந்த தகவல் வந்து வெளிவர்றப்ப சீனர்கள் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி சீனாவோட ஒரு விண்கலம் ஒன்று நிலாலேருந்து சில கற்களை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி மூணுலேருந்து சில மினரல்ஸை ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இன்னும் 4 வருஷம் கழித்து பண்ண போகிறோம் அப்படின்றோம். இப்போ அவங்களுக்கும் நமக்கும் போட்டி இருக்கிறப்ப நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ பாருப்பா, சீனா வந்து முன்னாடியே பண்ணிட்டாங்க, இந்தியா வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இதை அப்படி பேச முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட் எடுக்கிறோம். பேசிக்காக ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரே ராக்கெட்டில் இந்த மிஷனுக்கு தேவையான விஷயங்களை பண்ண மாட்டாங்க, 2 ராக்கெட்டில் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாடியூல் அப்படின்றது 2 ராக்கெட்டின் மூலமாக ஏவப்படும், விண்வெளியில் வச்சு இந்த 2 மாடியூல் தனித்தனி மாடியூலையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போது ஒரே ராக்கெட்டில் இதை ஏவி சீனர்கள் மாதிரி நம்ம பண்ணிடலாமே, நம்ம ஏன் இதை 2 ராக்கெட்டில் ஏவணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஎஸ்ஆர்ஓ வந்து ஒரே கல்லில் 2 மாங்க அடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நிலாலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த டெக்னாலஜியை நம்ம சோதிச்சு பார்க்குறோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நம்ம வந்து விண்வெளியில் வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ ஒரே நேரத்தில் நமக்கு 2 விஷயத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஒரே டைமில் நீங்கள் 2 பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டும் பண்ணணும், நிலாலேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது. ஸோ இதை தான் ஐஎஸ்ஆர்ஓ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து சீனர்களுக்கு, சீனர்களோட மூன் மிஷினை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட மூன் மிஷின் வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்துது. அதுக்கேற்ற மாதிரி சவால்களும் கண்டிப்பாக நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனர்கள் மாதிரி நம்ம கிட்டே பட்ஜெட் கிடையாது, அவங்க வந்து 10 மடங்கு நம்மளோட செலவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பட்ஜெட்லாம் நம்மளால் கொண்டு வர முடியாது. நம்ம ஊரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராக்கெட் ஒன்று ஃபெயில் ஆகுது சப்போஸ் அப்படின்னா, உடனடியாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐஎஸ்ஆர்ஓ மேலே பழிய போடுவாங்க. ஐஎஸ்ஆர்ஓ வந்து இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. என்னமோ இவங்க பெரிய புத்திசாலி மாதிரி, அந்த மாதிரி ஆன ஆட்கள் நம்ம ஊரில் இருக்கிறப்ப கஷ்டம் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஃபண்டிங் பண்ணி பண்ணுறது. அப்பேற்பட்ட அப்துல் கலாமையே பார்த்து ப்ரெஸ் மீட்டில் கேட்டவங்க தான் நம்ம ஊர் ஆளுங்க. என்னென்னா, நீங்கள் 3 கோடி செலவு பண்ணி ராக்கெட்டை கடலில் போட்டீங்க அப்படின்னு கேட்டவங்க அப்துல் கலாமை பார்த்து. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்கன்றப்ப கொஞ்சம் கஷ்டம் நம்ம ஊர்லேயும் ஸ்பேஸ் ப்ராஜெக்டெல்லாம் பண்ணுறதுன்றது. ப்ளஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில மீடியா அவுட்லெட்ஸும் என்ன பேசுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற வறுமைக்கு வந்து நீங்களாம் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பண்ணணுமா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ன்றது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோ நம்ம வறுமையில் இருந்தாலும் சரி, ஸ்பேஸ் ப்ரோக்ராமை நம்ம விட முடியாது. அது பேசிக்காக உங்களை எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, சரியா? அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் பெட்டரான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்கூலில் சேர்த்துருப்பீங்க. அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா நிறைய செலவாகும். அதை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவீங்க. ஒவ்வொரு தடவையும் உங்கள் நகை அடமானம் வச்சு அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவீங்க. அப்போது யாராவது சொந்தக்காரங்க வந்து, எதுக்கு இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க, உன் பையனுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி கோபம் வரும்? அந்த மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நமக்கு கோபம் வரணும். யாராவது பேசுனாங்கன்னா ஸ்பேஸ் ப்ரோக்ராமை பற்றி, ஏன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம இந்த ஃபீட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் நமக்கு தேவை
அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் புதுசா எதையும் டெவலப் பண்ண வேணாம் அப்படின்னு ஐஎஸ்ஆர்ஓ சொல்றாங்க. இருக்கிற ராக்கெட்டை வச்சே பண்ணலாம், ஏன்னா ரெண்டு மாடியூலா இருக்கு அப்படின்றப்ப ரெண்டு தடவை விடுறோம். ஸோ வெயிட் வந்து நம்ம இப்போதைக்கு இருக்கிற ராக்கெட்டை வச்சு மேலே கொண்டு போயிட முடியும். ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. அதை அப்படி பேசிட்டு அந்த சைடு பாக்குறீங்களா, ஒரு க்ரூஸ் ஷிப் இருக்கு. ஆக்சுவலாக இதே போர்ட்டில் இந்த க்ரூஸ் கப்பலுக்கு பின்னாடி தான் பிரிட்டனோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் நின்றுக்கிட்டு இருக்கு. பட் சில பல காரணங்களால் நம்ம அதை வீடியோவில் பதிவிடலை. அது எதுக்கு எந்த நாட்டோட இராணுவத்தையும் நம்ம வீடியோ கவர் பண்ணி போடக்கூடாது. நம்ம ஊரில் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோமோ அதே இதை நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நான் எடுக்கலை. பட் ஆக்சுவலாக வந்து லொக்கேஷனு இந்த க்ரூஸ் கப்பலுக்கு பின்பகுதியில் தான் பிரிட்டனோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஏர்க்ராஃப்ட் கேரியர் மட்டும் இல்லை, மொத்த கேரியர் பேட்டில் குரூப் டெஸ்ட்ராயரோட எல்லாமே அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. மொத்தமாக ஒரு 7-8 வார்ஷிப் நின்றுக்கிட்டு இருக்கு இந்த பகுதியில். ஆக்சுவலாக நம்ம இப்போ நம்மளோட கால்செஸ்டரில் இல்லை, நம்ம கொஞ்சம் வேற சவுத் சைடில் ஒரு ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த டவுனில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் நம்ம அதை பார்க்குறோம். பின்னாடி ஒரு டெஸ்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி அந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக ராக்கெட்லாம் டெவலப் பண்ண வேணாம். ஏற்கனவே இருக்கிற நம்மளோட ராக்கெட்டை வச்சே நம்ம இந்த விஷயத்தை பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டு மாடியூலாக போகுது அப்படின்றப்ப நமக்கு சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு எங்கே கை கொடுப்போம் அப்படின்னா, நம்மளும் விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறோம் அப்படின்றப்ப கை கொடுப்போம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது 2028 ரெண்டு வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வெறும் 2 இயர்ஸ் ஸ்பேனில், 2030 நடக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஓரளவுக்கு கை கொடுக்கும். அது ஒரு அடிஷ்னல் வேல்யூ மாதிரி நமக்கு. ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதான். இப்போ சீனர்கள் மாதிரி வந்து நம்ம பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனர்கள் வந்து அமெரிக்கன்ஸோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எய்ம் வந்து என்னன்னா, இப்போ வேர்ல்டுல அமெரிக்காவால் பண்ண முடிந்தது எல்லாத்தையுமே சீனாவாலையும் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறது தான் சைனீஸோட மோட்டிவ். ஆனால் நம்மளோட மோட்டிவ் அப்படின்றது என்னன்னா, உலகத்துல யார் எதை பண்ணாலும் அதே மாதிரியான ஒரு விஷயத்த எங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்றது. ஐ மீன், அதை பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அதே மாதிரி சிமிலரான ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு எங்களாலேயும் முடியும்ப்பா, ஆனால் வந்து எங்களோட பட்ஜெட்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்றத நம்ம காட்டக்கூடிய அந்த ஒரு அந்த பாத்தை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மங்கள்யான் திட்டம். மங்கள்யானில் வந்து எப்படி நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சேட்டலைட் ஒன்று மார்ஸுக்கு அனுப்பியிருப்போம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில். இது மூலமாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, வேர்ல்டுக்கு நாங்களும் நினச்சா அனுப்புவோம்ப்பா, ஆனால் எங்களால் இவ்வளோதான் பண்ண முடியும் இந்த பட்ஜெட்டை வச்சுட்டு அப்படின்றத வேர்ல்டுக்கு காட்டணும். ஸோ அதுதான் நம்மளோட எய்மு. இப்போ இந்த சந்திரயான் 4 அதுதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம அந்த ராக் சாம்பிள அங்கிருந்து எடுத்துட்டு வர்றதன் மூலமா ஒரு பொருளை நம்ம நிலாவில் வச்சுட்டு அந்த பொருளை நம்ம திருப்பி நம்மளோட பூமிக்கே எடுத்துட்டு வரோன்றத உலகத்துக்கு காட்டுறோம். அதாவது அந்த ஒரு டெக்னாலஜி எங்ககிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம காட்டுறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டுல இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, சீனா இருக்காங்க. இவங்க மூணு பேருமே இணைந்து விண்வெளியில ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்காங்க, ஆர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்களும் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்றோம். அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம கட்டணும்னா காசு நிறைய செலவாகும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களாலையும் கட்ட முடியும், அந்த கேப்பபிலிட்டி எங்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த மிஷின் மூலமா ப்ரூவ் பண்றோம். ஸோ இதுதான் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இதை தாண்டி சயின்டிஃபிக்காக வந்து நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். ஆப்வியஸா நம்ம வந்து நிறைய கத்துக்குவோம், அந்த ராக் சாம்பிளை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ சார்பில் இருந்து நம்ம கொஞ்சம் விஷயங்களை பண்ணுவோம். ஸோ இதுவும் நடக்கிறது தான். இது வந்து பார்த்தீங்க, இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது சந்திரயான் 3 விட பல மடங்கு பெரிய விஷயம் இந்தியாவுக்கு. இது ரொம்ப ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு மேட்ரு. ஸோ ஒரு சின்ன குழந்தை ஒரு முதல் அடி தவக்கிற ஸ்டேஜில் இருந்து ஐஎஸ்ஆர்ஓ இன்னைக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க ஆரம்பிச்சு இப்போ ஓட ஆரம்பிச்சு இப்போ ஒரு 100 ரேஸுக்கு வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக அதுவும் அந்த 100 ரேஸ் வந்து யாரு கூடனு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஹெவி வெயிட்ஸ், சீனா, ரஷ்யா, அமெரிக்கா மாதிரியான ஹெவி வெயிட்ஸ் கூட ஒரு 100 ரேஸுக்கு வந்திருக்கு. இதை நம்ம பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து பார்க்குறேன், நிலாவில் வந்து தண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம், ஒரு ப்ரோப
அடைக்கிறது மூலமாக அடுத்து ஒரு ட்ரையல் ஒன்று பண்ணுறோம் லேண்ட் பண்ணுறதுக்கு, அது ஃபெயில் ஆகுது, நேஷனல் லெவலில் வந்து அது எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டோம் அப்படின்னு தெரியும். ரெண்டாவதாக வந்து நம்ம ஒரு ட்ரையலில் சக்ஸஸ் ஆகுறோம், மார்ஸுக்கு ரோவர் அனுப்புகிறோம், இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து வர மாதிரி தான் இருக்குது ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்றது. அண்டு அந்த குழந்தை இப்போ வளர்ந்துருச்சு லிட்டரலாக, அது வந்து இப்போது என்ன சொல்கிறது ஒரு மேஜர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வளர்ந்து பெரியால வந்து நின்றுச்சு ஐஎஸ்ஆர்ஓ. இந்த மிஷினை மட்டும் முடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்தியா இஸ் மோர் தென் சூப்பர் பவர் வேர்ல்டு, அதாவது ஸ்பேஸில். நான் சொல்கிறது மித்த விஷயங்கள்ல சொல்லலை, ஸ்பேஸில் ஆல்ரெடி மிலிட்டரியில் ஒரு சூப்பர் பவராக இருக்குது, ஸ்பேஸ்லேயும் ஆயிரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் சொல்லுங்கள். அண்டு இப்படிலாம் கண்டென்ட் ட்ரை பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமிஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அண்டு ஃபர்தராக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த ஊரில் இப்போ ஒரு மோட்டர்வேல தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம், நல்லாயிருக்கு, ரோடு கன்ஸ்ட்ரக்ட்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஊர்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அண்ட் அதே சமயம் இந்த ஊர்லேருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம ஊருக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்றதும் இருக்குது. அதுவும் என்ன அப்படின்றத நம்ம வ்ளாக் சேனலில் போடலாம். வ்ளாக் சேனலுக்கு தனியாக ஒரு கண்டென்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோடய எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரீயாகி நம்ம அந்த சேனலில் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அது என்ன சும்மா கிடக்கு அப்படின்னு, அதனால் சொல்லணும்னு நினச்சேன். மற்றும் ஒரு தகவலோடு உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.